வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பைக் பார்த்தீங்கன்னா, யமஹா எஃப்ஜி எக்ஸுக்கும் அதுக்கப்புறம் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யமஹா எஃப்இசட் எக்ஸுக்கும் அப்புறம் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V கம்பேரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லுக் வைஸ் பார்ப்போம். எஃப்இசட் எக்ஸ் இந்த மாடலோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்ரோ டிசைனில் வந்து யமஹா சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்ல ரெட்ரோ டிசைனில் வந்து வேற லெவலில் வந்து இதோட டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் அந்த ரெட்ரோ டிசைன் வந்து பார்த்தாலே தெரியும், வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அப்பாச்சி ஆர்டிஆர் 164V வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நேக்கடு வெர்ஷனில் வந்து டிவி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் பார்த்திங்கன்னா, நல்ல ஷார்ப்பான லுக் வந்து இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லுக் வந்து சப்ஜெக்ட் தான், ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் வந்து பிடிச்சிருக்கு லுக் வைஸ்ன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வண்டியோட இன்ஜின் பார்த்தோன்னா, எஃப்இசட் எக்ஸில் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 149cc சிங்கிள் சிலிண்டர் 2-valve 4-stroke இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்திங்கன்னா, பவர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 12 பிரேக் ஆர்ட்ஸும், டார்க்குன்னு பார்த்திங்கன்னா 13 Nm ப்ரொடியூஸ் பண்ணாது. ஒரு 150 ரேஞ்சில் லோவஸ்ட் பவர் ப்ரொடியூசிங் பைக்னு பார்த்திங்கன்னா அது இந்த மாடலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வண்டியோட கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஏர் கூலிங் சிஸ்டம் தான் தராங்க. ஸோ இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ ஒன்றா மேலே வந்து ஐகட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் எஃப்ஜி எஸ்ஸில் என்ன இன்ஜின் கொடுத்துருவாங்களோ அதே இன்ஜின் செட் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 159cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 16.82 BHP, அப்புறம் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆயில் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது, நமக்கு வந்து ஆர்டிஆர் 164 வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது அந்த பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது. அடுத்து வண்டியோட டயர் செட்டப் பார்ப்போம். எஃப்ஜி எக்ஸில் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 100 section டயர் வந்து தராங்க. நல்லா வந்து ப்ராடான டயர் செக்ஷன்னு சொல்லலாம். இந்த 150 ரேஞ்சிலே பார்த்திங்கன்னா எஃப்ஜியில் தான் பார்த்திங்கன்னா 100 section டயர் வந்து தராங்க ஃப்ரண்ட்டில் வந்து. ஸோ நல்லாவே இருக்குது கிரிப் வைஸ் பார்த்திங்கனால. அடுத்து பிரேக்கிங் வைஸ் பார்க்கும்போது, இதில் வந்து சேஃப்டி வைஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து தராங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் நல்ல ஒரு பெரிய டிஸ்க் வந்து தராங்க. டிஸ்க் செட்டப் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்க் செட்டப் வந்து தராங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து இல்லை இரும்பில் வந்து தராங்க, மெட்டல் இதில் வந்து தராங்க. ஸோ அப்படியே ரியருக்கு வந்துன்னா 140 section டயர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேடியல் டயர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னர்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிரிப் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா 140 section ரேடியல் டயர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க, கிரிப்பும் நல்லாவே இருக்கும். இதே அப்படியே அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வந்து 90 section டயர் தான் ஃப்ரண்ட்டில் வந்து தராங்க. இதில் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிவிஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, 17-inch அலாய் வீல், அதே தான் செட்டப் வந்து. பிரேக்கிங் பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன டிஸ்க் தான். அப்படியே ரியரில் பார்த்திங்கன்னா 130 section டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரேடியல் டயர் செட்டப் கூட நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்கிறப்ப, இதோட டயர் கிரிப் வந்து சுத்தமாக இல்லைன்ற டயர் கிரிப் வந்து. ஸோ டயர் அண்ட் பிரேக்கிங் வைஸ் பார்க்கும்போது எஃப்ஜி எக்ஸ் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது இந்த இதில் வந்து. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தோன்னா, ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பி, ரியரில் பார்த்திங்கன்னா மோனோ ஸ்டாக் அப்சர் தான் கொடுத்துருக்காங்க. எஃப்ஜிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா 7-step அட்ஜஸ்டபிள் மோனோ ஸ்டாக் அப்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆர்டிஆர் 164 பார்த்திங்கன்னா, இந்த சஸ்பென்ஷனுக்கு வந்து மண் இல்லை டஸ்ட் எதுவும் படாததுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எஃப்ஜிஎக்ஸில் பார்த்திங்கன்னா அதுக்கு லப்பர், அந்த ப்ரொடக்டிவ் லப்பரே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாருன்னு சொல்லலாம். ரியரில் பார்த்திங்கன்னா சாதா மோனோ ஸ்டாக் அப்சர் தான், எதுவும் அட்ஜஸ்டபிள் எதுவும் கிடையாது டிவிஎஸ் சைடில் வந்து. சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தாலும் எஃப்ஜிஎக்ஸ் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வண்டியோட லைட் செட்டப் பார்க்கும்போது, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடி செக்ஷன் தான் தராங்க. ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா டிஆர்எல் வந்து எல்இடியில் இருக்குது. அப்புறம் ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா எம்டியில் இருக்க சேம் ப்ரொஜெக்டர் தான் நினைக்கிறேன். ப்ரொஜெக்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் மட்டும் இன்னும் அலிஜினல் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அது வந்து எல்இடியில் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் இன்னும் அவங்க அதே அலிஜினல் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே ரியருக்கு வந்தனும் ரொம்ப ஸ்லீக்காக ரொம்ப மெலிசான ஒரு எல்இடி செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லாயிருக்கு. அப்படியே ஆர்டிஆர் 164 இருந்தால் இதுலேயும் சேம் தான், ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்இடி செக்ஷன் தான், டிஆர்எல் அப்புறம் ஐபிஎம் லோபிஎம் எல்லாமே எல்இடி கொடுத்துருவாங்க. இண்டிகேட்டர் மட்டும் இவங்களும் இன்னும் அலஜனில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அது இன்னும் எல்இடி கொடுத்தா இன்னும் ஒரு அட்வான்டேஜே வந்திருக்கும். பட்டு இந்த இண்டிகேட்டர் ஷேப் வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப எப்படி சொல்லணும்னா ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. இன்னும் எல்இடி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியே டைல் செக்ஷன் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எல்இடி செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட் செட்டப் பார்த்திங்கன்னா எஃப்ஜிஎக்ஸில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த கிராப்ரெயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க தான் சொல்லணும். கிராப்ரெயில் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறலாம், பட் சீட் கம்ஃபர்டபுள் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் எஃப்ஜியில்.
ஆர்டிஆர் 164Vலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் அந்த சீட் கம்ஃபர்டபுள் எப்படி சொல்லலாம், அந்த ஸ்பாஞ்சு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். அதில் வந்து நல்ல அந்த லாங்கான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. கிராபிடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. டிசைன் வைஸ் பார்த்தாலும் கிராபிடில் வந்து நல்லாவே இருக்குது. சீட்டிங்கும் பார்த்திங்கன்னா எஃப்சிஎஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் வண்டியோட பொசிஷன் பார்த்தோன்னா நல்லா அப்ரேடான பொசிஷன் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் வந்து கேட்போம், எப்படி வந்து இருக்குது பீட் வந்து. பார்த்தீங்கன்னா டபுள் பேரட் சைலன்ஸ்னு சொல்கிறாங்க. இதை பீட் வந்து கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்டார்ட் பண்ணி பீட் கேட்போம் எப்படி இருக்குன்னு. இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். சிங்கிள் டச் ஸ்டார்ட்னு சொல்லிட்டுருக்காங்க. எப்படி இருக்குது பார்ப்போம். ஆன் பண்ணுவோம் பாருங்கள். சிங்கிள் டச்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பீட் கேளுங்க, பீட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரைஸ் பண்ணி பார்ப்போம் பீட் எப்படி இருக்குன்னு. ரெண்டு வண்டியோட இன்ஜின் பீட்டும் கேட்டிருப்பீங்க, எது நல்லாயிருந்து நீங்கள் கையில் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ன் செட்டப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர்ன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்து டூ ஆர்ன் செட்டப் கொடுத்துருக்கலாம். பட் அவங்க வந்து சிம்பிளாக வந்து சிங்கிள் ஆர்ன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம். ஆர்ன் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை, ரொம்பவே பார்த்திங்கன்னா நார்மலாக கொடுத்துருக்காங்க. பிம்பின்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. இது அப்போ சாட்டியர் 164ல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டூ ஆர்ன் செட்டப் வந்து ஆர்ன் வந்து நல்லா லவுடாகவே இருக்குது. பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்ப்போம். இதில் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருவாங்க, 165mm தான் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த இன்ஜின் கார்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. 165mm தான் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா ஸ்பீடு ப்ரேக்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஈஸியாக வந்து தட்டிட்டு போகணும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து கம்மியாக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் கை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. கூட கொஞ்சம் கொடுத்தனா நல்லா இருந்திருக்கும். இதை அப்படியே அப்பாச்சி ஆர்டிஆர் 164க்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 180mm கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட 15mm வந்து அதிகமாக கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதில் வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஜானுக்கு மேலே இருக்குது. ஸோ நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஓரளவுக்கு பெரிய ஸ்பீடு பிரேக்கில் விட்டாலே பார்த்திங்கன்னா இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் வந்து ஈஸியாக போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டு பைக்கும் சீட் கம்ஃபர்டபுள், சிட்டி ஹேண்ட்லிங், ஹைவே ஹேண்ட்லிங் எல்லாம் வந்து எப்படி இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். எஃப்இசட் எக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு அப்ரேடான பொசிஷனே சொல்லலாம். ஆனால் பட் இந்த ஸ்டேரிங் டிசைன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா பழைய டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ஸ்டேரிங் மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. அந்த லுக் வைஸ் அவங்க வந்து இன்னும் அந்த ஸ்டேரிங் டிசைன் வந்து வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம். பட் நல்லா வந்து ஒரு அப்ரேடான சீட்டிங் பொசிஷனே சொல்லலாம். சீட்டிங்கும் அதனால வந்து கம்ஃபர்டபுள் வந்து வேறு லெவலாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சீட் வந்து பில்லனுக்கும் சரி ரைட்டுக்கும் சரி நல்ல ஒரு லாங்கான சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனும் அதுக்கப்புறம் சீட்டும் வந்து இதில் வந்து இருக்குதுன்னே சொல்லலாம். அப்புறம் இதில் கொடுத்துருக்க அந்த பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து எதுவுமே தெரியல. பட் நீங்கள் சடனாக ஒரு பைக்கோ இல்லை லாரி ஏதோ ஒன்று ஏறணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் டேக் அடிக்கும்போது கொஞ்சம் அந்த பவர் லாக் வந்து இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து வெறும் 12 BHP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சடனாக எதோ ஓவர் டேக் அடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அதுக்கு தர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இதோட பிரேக்கிங் பார்த்தா நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் அந்த டயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிப் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒரு 60-80 போய் அடித்தாலும் அந்த பிரேக்கிங் வந்து அந்த ஷார்ப்பாக இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. பட் அவங்க பவர் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். கொஞ்சம் அதிகமாக கொடுத்துலாம். ஏன்னா இப்போ வர 150cc பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 BHP கிட்டே போயாச்சு. பட் இவங்க இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 12 BHPன்றது வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இந்த பவர் தான் இந்த பைக்கில் வந்து ஒரு பெரிய மைனஸ்னு நான் சொல்லுவேன். ஸோ பட் ஆனால் ஃபேமிலி கம்ஃபர்டபுள்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். இதில் க்ரூசிங் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் லாங்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா க்ரூசிங் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மின்னே சொல்லலாம். ஒரு 50-60 தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஜின் வந்து. ஸோ எனக்கு க்ரூசிங் ஸ்பீடு வேணான்றவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கலாம். பட்டு நீங்கள் லாங் ட்ரிப்லாம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த பைக் வந்து செட் ஆகுமா கேட்டால் செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா க்ரூசிங் ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மி. நீங்கள் வந்து ஒரு 50-60 உருட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வைப்ரேஷன் மெயினானது வந்து வைப்ரேஷன். ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வைப்ரேஷன் வந்து ஓவராக தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பாரில் தான் ஃபுல்லாகவே தெரியுது. வண்டியில் வந்து ஒரு 50-60 போகும்போதே பார்த்திங்கன்னா ஹேண்டில் பாரில் வந்து ஃபுல்லாக வைப்ரேஷன் வந்து தெரியுது. அதுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபுட் பெடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் தெரியுது. பட்டு
நீங்கள் ஒரு 50 to 60 போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு எந்த வைப்ரேஷனுமே இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. பட் ஹேண்டில் பார் வந்து ஃபுல்லாகவே வந்து வைப்ரேஷன் தெரியுது. கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் பெடல்லாம் வந்து வைப்ரேஷன் தெரியுது, மற்றபடி வந்து ஸ்மூத்தாகவே இருக்குது. அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்குது, அது வந்து ஃபீல் ஆகுது. அந்த கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஆடாக இருக்குது, அது வந்து ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக கொடுத்துருவாங்க, லைட்டாக இருக்குது த்ராட்டில் வந்து. பட் அந்த பிக்கப் வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இனிஷியலும் சரி மிட்லையும் சரி அந்தளவு வந்து எதுவும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் டாப் அண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் சொல்லணும். ஒரு 120 ISH வந்து அவ்வளோதான் க்ரூஸ் பண்ண முடியும். அடுத்து அப்பாச்சி ஆர்டிஆர் 164 இருந்ததுன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர்னு தெரியும். இப்போ வந்து 2021 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 17.83 BHP கிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பவர் அண்ட் டார்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இதில் ரைடிங் பொசிஷன் பார்த்தாலும் கிட்டத்தட்ட நல்ல ஒரு அப்ரைடான பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. சீட்டிங்காக வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் சீட்டிங்கில் வந்து அந்த கம்ஃபர்ட்டை வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். பட் இதோட சீட்டிங் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த ஸ்பான்ஜினஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்தனால அதோட சீட் கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ரைடிங் பொசிஷனை பார்த்தோன்னா அதோட லைட்டாக வந்து நீங்கள் லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். அது நல்ல அப்ரைடான பொசிஷனாக இருந்தது MFGX வந்து. இதை லைட்டாக லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் நல்ல ஒரு அப்ரைடான பொசிஷன் தான் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டி ஹேண்ட்லிங் சரி ஹைவே ஹேண்ட்லிங்கும் சரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹேண்ட்லிங்கே இதில் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து இதில் இருக்க பவர் அண்ட் டார்க் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு ஓவர் டேக் அடிக்கிறோம் இல்லை எதாவது பண்ணுறோன்னா நல்லாவே பண்ணலாம். இதில் வந்து அந்தளவு பவர் அண்ட் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரியர் பிரேக் வந்து நம்பவே முடியாது. ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் வந்து நம்பலாம், இல்லை வந்து சிங்கிள் சென்னை லேபிஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏகப்பட்ட வீடியோலேருந்து சொல்லிட்டுருப்பேன் ரியர் டயர் கிரிப் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ பிரேக்கிங் பார்க்கும்போது MFGX வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது. இந்த இதில் வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 164 வந்து பிரேக்கிங் வைஸ் கொஞ்சம் சொதப்புன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா GTT மோட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி பார்க்கணும்னா மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். அடுத்து வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா MFGX பார்த்தீங்கன்னா 143,000 to 146,000 வரைக்கும் வந்து வருது ஆண்ட்ராய்டு சென்னை. இது அப்பாச்சி ஆர்டிஆர் 164 பார்த்தீங்கன்னா 132-135 வந்து ஆண்ட்ராய்டு சென்னை வந்து வருது. அப்புறம் வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட 45 to 50 இந்த ரேஞ்சில் தான் வந்து தரோம். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 164 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து தந்திருக்காங்க. ஸோ ஓரளவு அதை கம்பேர் பண்ணும்போது 2 லிட்டர்ஸ் வந்து அதிகமாக தரணும்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பைக்கில் வந்து யார் பைக் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பைக் வேணும், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பைக் வேணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் அண்டாக இருக்குது முக்கியம் இல்லைன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து MFGX வந்து போகலாம். ஏன்னா அதில் குரூசிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங்லாம் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதில் வந்து ரொம்ப உருட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏர் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறது வந்து உங்களுக்கு அந்த பைக் வந்து கரெக்டாக இருக்கும். இதே ஆர்டிஆர் 164 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாங் போகணும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா க்ரூசிங் ஸ்பீடு வந்து நான் அதிகமாக வேணும் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து செட் ஆகும். ரெண்டு பைக்கும் டீசெண்டான மைலேஜ் வந்து தரும், 45 to 50 KMP வந்து தரும். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஹைவே க்ரூசிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைவேலாம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த பைக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.